قال رسول الله صلى الله عليه وسلم لا تجعلوا قبري عيدا கண்ணியத்திற்குரிய அலைஹி வஸல்லம் பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தர்மபுரி மாவட்ட மாநாட்டிலே இறுதி நபியின் இறுதி எச்சரிக்கை என்கிற தலைப்பில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி கட்டத்திலே ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் விடுத்த அறிவுரைகள் எச்சரிக்கைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் அவருடைய அறிவுரைகள் சமுதாயத்தின் நலம் நாடி அவருடைய சொற்பொழிவுகள் அனைத்துமே பொதுவாக கவனிக்கப்பட்டாலும் கூட ஒரு குடும்பத்தின் தலைவர் அல்லது ஒரு சமுதாயத்தின் தலைவர் இறுதி கட்டத்திலே இருக்கிற பொழுது உயிருக்கு போராடி கொடுக்கிற நிலையுலகத்தை விட்டு பிரிகின்ற ஒரு தருவாயில் இருக்கிற பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாய நலனை கவனத்தில் கொண்டும் பேசக்கூடிய எல்லா செய்திகளையுமே அந்த பிள்ளைகள் அந்த மக்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ அறிவுரைகளை அந்த மக்கள் கேட்டிருந்தாலும் அவர் மரண தருவாயில் சொன்ன அறிவுரைகளை அவர் மீதுள்ள மரியாதையின் காரணத்தினால் அதை ஏற்று செயல்பட வேண்டும் என்கிற அக்கறையோடு இருப்பார்கள். அந்த வகையில்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால நபித்துவ பிரச்சார கட்டத்திலே எத்தனையோ வகையான அறிவுரைகளை நிகழ்த்தியிருந்தாலும் சமுதாயத்திற்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்திருந்தாலும் தன்னுடைய இறுதி கட்டத்தை அடைந்த பொழுது அந்த சமுதாயம் எந்த காரியத்தின்பால் சாய்ந்துவிடக் கூடாது என்று நபி அவர்கள் உணர்ந்தார்களோ அது குறித்த எத்தனையோ எச்சரிக்கைகளை விடுத்தார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால் இறை தூதர் நபிகள் பெருமானார் அவர்கள் அல்லாஹ்வின் புறமிருந்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பது அல்லாஹ்வாக இருக்கிறான். அவன் புறத்திலிருந்து வந்திருக்கிற இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்த வேண்டிய பரிபூர்ணப்படுத்த வேண்டிய கடமை அல்லாஹ்வை சார்ந்ததாக இருப்பதால் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த எத்தனையோ தலைவர்கள் முதல்வர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் இருந்தாலும் அவர்களுடைய கடைசி காலத்தில் அவர்கள் என்ன பேசினார்கள், இந்த உலகத்திற்கு என்ன செய்தியை எடுத்து வைத்தார்கள், தங்களுடைய தொண்டர்களுக்கு எதை சொன்னார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பின் பொழுது பல்வேறு தலைவர்களுடைய அந்த மரணமே மர்மமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். கடைசி கட்டத்தில் அவர் இந்த உலகத்திற்கு என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்றே சொல்ல முடியாத ஒரு கேள்விக்குறியோடு அவர்களுடைய இறுதி கட்டம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை தன்புறத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர் இறுதி காலகட்டம் வரைக்கும் மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொல்லி முடித்தாக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல எச்சரிக்கைகளை அறிவுரைகளை இறைவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அதையும் மக்களுக்கு நபிகளார் சொன்னார்கள். அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகின்ற உயிரோடு இருக்க மாட்டோம், கூடிய விரைவில் நம்ம இறந்துருவோம், நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும் என்ற சில அனுகூலங்களை நபிகள் பெருமானார் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். எப்படி
வருடம் தோறும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகத்திடத்திலே திருக்குர்ஆன் வசனங்களை அன்று வரைக்கிய அத்தனை வசனங்களையும் மொத்தமாக கேட்பார்கள். நபிகளாரும் ஓதி காண்பிப்பார்கள். அதை ஒரு முறை சரிபார்த்து விட்டு ஜிப்ரீல் சென்று விடுவார். ஆனால் நபிகளார் மரணித்த அந்த ஆண்டினுடைய நெருக்கத்தில் ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு முறை ஓதி காண்பிக்க சொன்னார்கள். அப்பொழுதே நபிகள் நாயகம் ஒரு முடிவெடுத்துக் கொண்டார்கள், அதற்கு அடுத்த ஆண்டு நாம் உயிரோடு இருக்குவது கிடையாது. அதனால் தான் அந்த கட்டத்தில் யமன் தேசத்திற்கு முஹாதிரலியல்லானவர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒட்டகத்தில் அமர்த்திவிட்டு நபி அவர்கள் நடந்தவாறே போகிறார்கள். ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபதி நடந்து செல்கிறார், ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவராக முஹாது அங்கே சென்று கொண்டிருக்கிறார். மதீனாவுடைய அந்த ஊர் எல்லையை நெருங்குற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆதே, அடுத்த ஆண்டு நீ என்னை உயிரோட பார்க்க முடியாது, வேண்டுமென்றால் இந்த மஸ்ஜிது நபவியை பார்க்கலாம் அல்லது என்னுடைய அடக்கத்தலத்தை நீ பார்க்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சற்று நீண்ட நேரம் அங்கே நின்று விட்டால் முஆத் அவர்கள் அழுது பயணத்தை முறித்து கொண்டு திரும்பி விடுவார் என்பதற்காக நபி அவர்கள் வேகமாக திரும்பி வந்து விட்டார்கள். பிறகு அந்த இறுதி ஹஜ்ஜை தன்னுடைய வாழ்நாளில் நிறைவேற்றிய முதலும் கடைசியுமான அந்த ஒரே ஹஜ்ஜை நபி அவர்கள் நிறைவேற்றுகிற பொழுது சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய பல்வேறு செய்திகளை ஒரு பேருரையாக நபி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அந்த பேருரையில் அதிமுக்கியமாக மனித உரிமைகள் குறித்தும் மனிதநேய பணிகள் குறித்தும் இனவெறியால் மொழிவெறியால் நிறவெறியால் பழி உணர்வால் மனித உயிர்கள் வேட்டையாடப்படக்கூடாது என்பது குறித்தும் பல்வேறு அறிவுரைகளை எல்லாம் நபி அவர்கள் வழங்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய இறுதி கட்டத்தை நபி அவர்கள் நெருங்குகிற பொழுது தன்னுடைய உடல்நிலை சற்று மோசமடைந்து நமக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காய்ச்சலை விட ரெண்டு மடங்கு காய்ச்சலுக்கு நபி அவர்கள் ஆளாகி படுத்த படுக்கையிலே இருக்கிற பொழுது அந்த மதினாவிலே ஒரு எதிர்பார்ப்பு, சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பதட்டம், நபி அவர்கள் இந்த நேரத்தில் என்ன செய்தியை சொல்ல இருக்கிறார்கள், ஏதாவது அறிவுரை நிகழ்த்த போகிறார்களா, மெம்பரிலே ஏறப்போகிறார்களா, என்ன சொன்னாலும் நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்கிற மாதிரி அந்த இறுதிக்கட்ட எச்சரிக்கைகளை அறிவுரைகளை எதிர்பார்த்து சஹாபாக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் தங்களுடைய அந்த உடலில் ஏற்பட்ட உஷ்ணத்தை தணிப்பதற்காக உடல் முழுவதுமே போர்வையை போர்த்தி இருக்கிறார்கள். முகத்தையும் தன்னுடைய போர்வையால் மூடி இருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து மூச்சு திணறுகிற பொழுது இது மாதிரியான கட்டத்தில் நபி அவர்களுடைய பாசத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அருகிலே இருக்கிறார்கள். சில முக்கியமான நபி தோழர்கள் வந்து செல்கிறார்கள். நபி அவர்கள் இது போன்ற கட்டத்தில் என்ன இந்த உலகத்திற்கு சொல்லவிருக்கிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டவர்களாக ஆவேசப்பட்டவர்களாக கொந்தளித்தவர்களாக சொன்னார்கள், லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா, யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹு நாசத்தை உண்டாக்குவனாக. அம்பியாயஹி மசாஜிதா, ஏன் தெரியுமா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலங்களாக மாற்றிவிட்டார்கள். எனவே இவர்களை அல்லாஹு அழிக்க வேண்டும், அவர்களை அல்லாஹு நாசமாக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சபிக்க ஆரம்பிக்கிறார்கள். எதற்காக? யுஹத்திரு மா சனவு, அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் நபி அவர்கள் கண்டித்து இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். என்ன எச்சரிக்கை? நாம் இறந்து போக போகிறோம், முஹம்மது ஆகிய இவர் இறந்து விடுவார், ஏற்கனவே யூதர்களும் நசாராக்களும் எப்படி தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து துரோகம் செய்தார்களோ அந்த துரோக செயலை இந்த நபி தோழர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு கண்டனத்தை அந்த இடத்திலே பதிவு செய்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் மிக அதிகமாக விழிப்புணர்வு செய்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஏகத்துவத்தை பற்றியும் அந்த தூதுத்துவத்தை பற்றியும் இந்த இறைவனுக்கு இணை கற்பித்து விட கூடாது என்பதை பற்றியும் தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்காவிலும் மதினாவிலும் இந்த தூது பணியை நிறைவேற்றினார்களே, இந்த இரண்டு முக்கியமான பகுதிகளில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிற பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய இறை நம்பிக்கை எப்படி இருந்தது? நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள், சூரியனை கடவுள் என்று நம்புபவர்கள் இருந்தார்கள், சந்திரன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இருந்தார்கள், நட்சத்திரங்கள் மூலமாக அதற்கு இறைவனின் ஆற்றல் இருப்பதாக நம்பியவர்கள் இருந்தார்கள், கடவுளை நம்ப மறுத்தவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு நபிமார்களை பிள்ளைகளாக கற்பனை செய்த யூத நசாராக்கள் இருந்தார்கள், அல்லாஹுவையும் கடவுளாக வணங்கிக் கொண்டு அல்லாஹுதான் எங்கள் இறைவன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அல்லாஹுவைத்தான் வணங்குகிறோம், தொழுகிறோம், பிரார்த்திக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், அவனுக்காகவே நாங்கள் ஹஜ் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மக்கத்து காபிர்களும் இருந்தார்கள். அவர்களை பற்றிய ஒரு நம்பிக்கையை இறைவன் குறிப்பிடுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? உலகின் செயல்தகும் மண் கலக்க சமாவாத்தி வல்லர். நபியே, அவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாருன்னு கேளுங்க. கண்டிப்பாக அவர்கள் சொல்வார்கள், அலீம், அறிந்தவனாகிய மிகைத்தவனாகிய அல்லாஹுதான் படைத்தான் என்று சொல்வார்கள். யாரு? இந்த மக்கத்து காபிர்கள், மக்கத்து இணை வைப்பாளர்கள். அவர்கள் தங்கள் கடவுளாக அல்லாஹுவை நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், கேட்க சொல்கிறான், வலையின் சால்தக முகமதே, அவர்கள கேட்டு பார், என்ன மண் கலக்கவும் உங்களை யார் படைச்சதுன்னு கேட்டுப்பார். அதற்கு அவர்கள் அல்லாஹுதான் படைத்தான் என்று சொல்வார்கள். தன்னை படைத்ததும் அல்லாஹுதான், இந்த விண்ணை படைத்ததும் அல்லாஹுதான் என்று நம்பிக்கை வைத்தவர்கள் அவர்கள். ஆனாலும் கூட அவர்களிடத்திலே ஒரு இணை வைப்பு குடிகொண்டிருந்தது. என்ன இணை வைப்பு? சமாதி வழிபாடு இருந்தது. இறந்து போனவர்களை மகான்களாக்கி அவர்களுக்கு சிலை வடித்து அதை வழிபடக்கூடிய நிலையில் இருந்தார்கள். இறந்து போனவர்களிடத்திலே உதவி தேடிக் கொண்டிருந்தார்கள். இறந்து போனவர்களை மகான்களாக்கி அவர்களை இறைவனுக்கு இணையாக்கி அவர்களிடத்திலே பரிந்துரையை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா புதூன மின்தூன் இல்லாகி மாலா எதிர்ருகும் வலா என்பாவுகும், தங்களுக்கே நன்மையும் தீமையும் செய்ய முடியாதவற்றை அவர்கள் வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், ஹா உலாயி சுஃபாவுனா இந்தல்லா, நாங்க ஏன் இந்த லாத்துங்கிற அவுளியாவை வணங்குறோம் தெரியுமா? நாங்க ஏன் இந்த உஸ்ஸாங்கிற அவுளியாவை வணங்குறோம் தெரியுமா? நாங்க ஏன் இந்த மனாத்துங்கிற அவுளியாவை வணங்குறோம் தெரியுமா? இவர்கள்லாம் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள், ரெக்கமெண்டேஷன் பண்ணி எங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பார்கள் என்று பரிந்துரைய வேண்டினார்கள். பாவ மன்னிப்பு தேடினார்கள், அங்கே நேர்ச்சைகளை நிறைவேற்றினார்கள். ஜோசியத்தின் பெயரால், நாலு நட்சத்திரங்களின் பெயரால் இறைவனுக்கு நிகரான ஒரு ஆற்றலை நட்சத்திரங்களுக்கு கொடுத்தார்கள், ஜோசியக்காரனுக்கு கொடுத்தார்கள். சூனியம் என்ற பெயரால் மந்திரவாதிகள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஜின்களை வசப்படுத்தி காரியத்தை சாதிக்க முடியும் என்று நினைத்தார்கள். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட இணை வைப்பு கொள்கைகள் அவர்களிடத்திலே குடிகொண்டிருந்தது. மதினாவிலே வந்து பார்த்தால் இறை தூதர்களை இறைவனுக்கு மகனாக ஆக்கிய யூத நசாராக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் அவர்களிடத்திலும் சூனிய நம்பிக்கை இருக்கிறது, ஜோசிய நம்பிக்கை இருக்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்கின்ற சகுனம் பார்க்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. மறைவான ஞானத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்று அல்ல, அடியார்களும் அறிவார்கள், நல்லடியார்கள் அறிவார்கள், நபிமார்களுக்கு தெரியும், அவர்களும் மறைவான ஞானத்தை அறிந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் என்று நபிமார்களை இறைவனுக்கு சமமாக வைத்து அவர்களை புகழ்ந்து கொண்டு அவர்களுக்காக பிறந்த நாள் விழா எடுத்து மௌலித் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட இணை வைப்பு கொள்கைகள் குடிகொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த எழுத படிக்க தெரியாத முகமது நபி அவர்களை அல்லாஹ் தூதராக அங்கே அனுப்புகிறான். போய் பிரச்சாரம் செய்யுங்கள், மனிதனை கடவுளுக்கு நிகராக வைத்து
எனக்கு இணை கற்பிக்கின்ற துரோகச் செயலில் ஈடுபடுகிறார்கள். அந்த மக்காவிலே நபிகளார் பிரச்சாரம் செய்தார்கள். அங்கே மக்களிடத்திலே இணை வைப்புக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதருடைய 23 ஆண்டு கால பிரச்சாரம் அந்த இணை வைப்பு கொள்கையை தவிடுபடியாக்கியது. அனைத்தையும் எடுத்துரைத்தார்கள். ஜோசியமா குறிபார்த்தலா, அது பொய்யானது, அதை நம்பாதீர்கள். மன்னாத்தா அர்ராஃபன் அவ் காஹினன், யார் குறிகாரனிடத்தில் அல்லது ஒரு ஜோசியக்காரனிடத்திலே சென்று ஃபயு சத்திக்கு ஊபிமா எக்கூல், அவன் சொல்வதெல்லாம் உண்மை என்று நினைத்துக் கொள்வானோ? இன்னைக்கு ஃபால் கித்தாபு பார்க்கிறோம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஆலிம்சா பேர்வழிகளை போல அங்கே இருந்தார்கள். நபி அவர்கள் கண்டித்தார்கள். ஃபகத் அபல்லதி உன்சில அலா அபல் காசிம், இப்படி ஜோசியத்தை நம்பியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று நபி அவர்கள் அந்த ஜோசியத்திற்கு எதிராக, அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இன்னொரு பக்கத்திலே இறை தூதர்கள் என்றால் அவர்கள் மகான்கள், அவர்கள் மிகப்பெரிய மனிதர்கள், அல்லாஹுவை போன்று எல்லாம் அறிந்தவர்கள் என்ற நம்பிக்கையில் அந்த மக்கள் இருந்தார்கள். நபி அவர்கள் அதை கண்டித்தார்கள். மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள், லா ஆலமுல் கைப், நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மறைவான ஞானம் தெரியாது என்பதை மக்களிடத்தில் எடுத்துரைத்தார்கள். தங்கள் செயல் வடிவத்திலும் காட்டினார்கள். சிறுமிகள் பாட்டு பாடுகிறார்கள், ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், எங்களிடத்தில் ஒரு தூதர் இருக்கிறார், நாளை நடப்பதை எல்லாம் அவர் அறிவார். உடனே நபி அவர்கள் கண்டிக்கிறார்கள், அல்லாஹுவை தவிர மறைவானவற்றை எவனும் அறிய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அங்கே கண்டனம் தெரிவித்தார்கள். இறைவனுக்கு இணை கற்பித்தல் எந்த சாயலிலும் வரக்கூடாது. அல்லாஹுவோடு பல கடவுளும் கிடையாது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எவனுக்கும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். லானல்லாஹு மன் தபஹலி கைரில்லா, அல்லாஹுவை விடுத்து மற்றவர்களுக்காக நேர்ச்சை செய்வதை அல்லாஹ் கண்டிக்கின்றான், தண்டிக்கின்றான். நாசமாக்கட்டுமாக அந்த செயலை செய்பவர்களை, அல்லாஹ் அழிக்கட்டுமாக என்று நபி அவர்கள் சபிக்கிறார்கள். இறைவனுக்கு இணையாக அந்த வணக்க வழிபாடுகளை மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள் என்றார்கள். மன் சல்லா யுராயி ஃபக்கத் அஷ்ரக, அடுத்தவனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக யார் தொழுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் என்றார்கள். ஒமன் சாமயுராயி ஃபக்கத் அஷ்ரக, அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்கு யார் நோன்பு வைக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்றார்கள். ஒமன் தஸ்ஸத்தக யுராயி ஃபக்கத் அஷ்ரக, அடுத்தவனுக்காக வேண்டி அடுத்தவனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்கு யார் தர்மம் செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் என்றார்கள். அல்லாஹ்வுக்கே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை இன்றைய உலகத்தில் எவனுக்காகவும் செய்யக்கூடாது என்று, இன்னைக்கு சில காரியங்களை நிறைவேற்றுவதற்கு உண்ணாவிரதம் என்று பட்டினி கிடக்கிறானே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை கொண்டு போய் ஆட்சியாளருக்கு செய்து கொண்டு இறைவனுக்கு துரோகம் செய்கிறானே, இப்படிப்பட்ட துரோகிகள் அந்த அரபுலக தேசத்தில் இருக்கிற பொழுது நபி அவர்கள் அதை கண்டித்தார்கள். அந்த மக்களிடத்திலே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று, நன்மையும் தீமையும் அல்லாஹ் விதித்ததன்படிதான் வருகிறது என்ற நம்பிக்கை இல்லாமல், ஒரு மனிதனுடைய நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கிறது என்று சகுனம் பார்த்து, காலத்திற்கு ஆற்றல் இருப்பதாக அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலை நேரத்திற்கும் நாளுக்கும் கிழமைக்கும் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அதை தகர்த்தெறிந்தார்கள். அத்தீரத்து ஷிர்குன், நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சகுனம் பார்ப்பது இணை கற்பித்தல் என்றார்கள். எல்லாத்தையும் இணை வைப்பினுடைய சாயல் கூட இல்லாத வகையில் அத்தனை விஷயங்களையும் எடுத்துரைத்தார்கள். சூனியத்தின் மீது ஒரு அச்சம், சூனியக்காரன் ஏதாவது செய்துவிட்டால் என்னமோ ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம், அதை அங்கே தகர்த்தெறிந்தார்கள். லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைசு அதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். ஏன் பயப்படுகிறீர்கள்? சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள். அவ்வளவு தெளிவாக 23 ஆண்டு காலம் நபி அவர்கள் அந்த மக்களிடத்திலே இணை வைப்பை அகற்றிவிட்டு எந்த ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்களோ அந்த ஏகத்துவத்தில் குடிகொண்டவர்களாக, அதில் உறுதி கொண்டவர்களாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, நபி அவர்களுடைய உயிர் பிரிகிற பொழுது, அந்த கடைசி கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்டன குரலை பதிவு செய்கிறார்கள். எப்படி யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக என்று ஏன் சொல்கிறார்கள்? இதுவரைக்கும் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டிவிட்டோம், நாம் இறந்ததற்கு பிறகு நபிகள் பெருமானார் என்று இந்த முகமதாகிய நம்மை கடவுளுக்கு சமமாகிவிட்டால், கபர் வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டால், நமக்கென்று ஒரு சிலையை வடித்து விட்டால்,
இந்த யூத நசாராக்களுடைய நோயை உள்ளே திணித்து விட்டால், அந்த நோய் அந்த கிருமி இந்த முஸ்லிம்களிடத்தில் நுழைந்து விட்டால், நபி அவர்களுக்கு ஒரு கடுமையான கோபம், பயங்கரமான அந்த எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். லா தஜாலு கப்ரீதா, மக்களே நான் இறந்ததற்கு பிறகு என்னுடைய கபரை பெருநாள் கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள். கந்தூரி விழாவை கொண்டாடுறீங்க, அந்த விழாவை என்னுடைய அடக்கத்தலத்தில் எடுத்துவிடக் கூடாது. யோபது ஃபீஹி வசனா, சிலைகளை எல்லாம் கொண்டு போய் வைத்து ஒரு பெருநாள் கொண்டாட்டத்தை நடத்துகிறார்களே, அப்படி என்னுடைய அடக்கத்தலத்தை ஆக்கி விடாதீர்கள். நபி அவர்கள் கண்டித்தார்கள். அந்த நேரத்திலே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அபிசீனியாவிலே சில தேவாலயங்களை பார்த்தோம், சர்ச்சுகளை கண்டோம், யூதர்களுடைய அந்த மடங்களை பார்த்தோம், அந்த ஆலயங்களை பார்த்தோம். அதிலே கபர்கள் இருந்தது, கட்டிடங்களை போன்று கட்டி அமைக்கப்பட்டிருந்தது, பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியா? ஆமாம். அவர்கள் எப்படி தெரியுமா? இதா மாத்த ஃபீஹிமு ரஜுலு ஸாலிஹு, அவர்களில் நல்லவர் என்று கருதப்படுகிற ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா, பனௌ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய கபருக்கு மேலே வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு ஏகப்பட்ட சிலைகளையும் உண்டாக்கி வைத்து விடுகிறார்கள். அதனால் தான் இத்தனை சிலைகள் அங்கே வடிக்கப்பட்டிருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உலாய்க்க சிராருல் ஹல்கி இந்தல்லா, இந்த இணை வைப்பாளர்கள். ஒரு நபி ஏகத்துவத்தை சொன்ன ஒரு நபி, ஏகத்துவத்தை சொன்ன ஒரு நல்ல மனிதர், இந்த சத்தியத்தை எடுத்துரைக்க பாடுபட்டவர், அவரை போய் அடக்கம் செய்துவிட்டு அவர் சொன்னதற்கே எதிராக அவரையே கடவுளாக்குகிறார் என்றால், அவர்களுக்கே கடவுள் தன்மை கொடுக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கே சிலை வடிக்க செய்கிறார்கள் என்றால், இவர்கள் யார்? படைப்பினங்களிலேயே உலாய்க்க சிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் படைப்பினங்களிலேயே மகா மோசமான மட்டகரமான படைப்பினங்களாக இவர்கள் தான் இருப்பார்கள் என்றார்கள். யாரை சொன்னார்கள்? ஏகத்துவத்தை எடுத்துரைத்த சத்திய இஸ்லாத்தை இந்த உலகத்திற்கு போதனை செய்த, இணை வைப்பை வேறறுத்த அந்த நல்ல மனிதர்கள், அங்கே வழிபாட்டு தலத்தை உண்டாக்குகிற அந்த யூதர்களின் இந்த நடவடிக்கைகளை நபிகளார் அவர்கள் எந்த அளவிற்கு கண்டிக்கிறார்கள், அந்த கண்டனத்திற்கு ஏற்றவாறு இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்களிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு தர்கா வழிபாடு குடிகொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அட நபி அவர்கள் 23 ஆண்டுகள் செய்த பிரச்சாரம் இருக்கட்டும் ஒரு பக்கம், கடைசி கட்டத்தில் அவர் உயிர் பிரிகிற நேரத்தில் உருக்கமாக ஒரு அறிவுரை வழங்கினார்களே, எச்சரிக்கை விடுத்தார்களே, அந்த எச்சரிக்கை மீது ஒரு அச்சம் வர வேண்டாம். நபி அவர்கள் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார்கள், நம் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கை எப்படி புரிந்திருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனுக்கு சிலை வடித்து விடுகிறார்கள், அப்படி செய்யாதீர்கள். நபி அவர்கள் கண்டித்தார்கள். ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டால் அல்லது ஒரு நபி இறந்து விட்டால் அந்த இடத்தை வழிபாட்டு தலமாக்குகிறார்கள், அப்படி செய்யாதீர்கள். நபி அவர்கள் கண்டித்தார்கள். நம்ம எல்லாருமே எதுல தெளிவா இருக்கிறாங்க? உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் தெள்ள தெளிவாக இருப்பது, எந்த நபியாக இருந்தாலும் எந்த நல்ல மனிதனாக கருதப்பட்டவராக இருந்தாலும் அவர் இறந்ததற்கு பிறகு அவருக்கு சிலை வடிக்க கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறோம். நபிகள் பெருமானாருக்கு யாராவது சிலை வடித்தல் ஏற்றுக்கொள்வோமா? அவர்களுக்கு ஒரு சிலை போன்ற ஒரு அமைப்பை புகழ்ந்து, ஒரு சர்வதேச ஒரு தலைவர், தகுதியானவர், பொறுப்பானவர், மக்கள் நலன் அக்கறை கொண்டவர், இவர்தான் உலகத்தின் எல்லா ஆட்சியாளர்களுக்கு முன்னோடி, இவர்தான் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் முன்னோடி, அனைத்து ஆன்மீக தலைவர்களுக்கும் ரோல் மாடல் என்று சிலாகித்து சிலை வடித்தாலும் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். எந்த மனிதனுக்கும் சிலை வடிப்பதை எதிர்ப்போம். அது இறைவனுக்கு இணை வைக்கும் வழிபாட்டை உண்டாக்கிவிடும் என்பதால் இவ்வளவு தெளிவாக எதிர்க்கிற நாம், அதே கண்டனத்தின் இன்னொரு வரியாக நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலங்களாக ஆக்கக்கூடாது என்று, அதை எதிர்க்கிறோமா? அதில் தீவிரம் காட்டியிருக்கிறோமா? இங்கிருக்கிற முஸ்லிம் சமுதாய மக்கள் யோசித்து பாருங்கள்,
அப்துல் கார் ஜீலானி என்றும், நத்தர் ஷா என்றும், ஷாகுல் அமீது என்றும், பாதுஷா என்றும், இங்க தொப்பூர்ல அடங்கி இருக்கிற ஒரு அவுளியா என்றும், காஜியா கரீபே நவாசி என்றும், அஜிமீர் தர்கா என்றும், இப்படி பல தர்கா வழிபாட்டிலே சிலர் அடங்கி இருக்கிறார்கள், அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அடக்கத்தலத்தை உயர்த்தி கட்டிவிட்டு கட்டிடம் எழுப்பி விட்டு அங்கே தர்கா வழிபாடு நடத்துகிறோமே, இது யார் எதிர்த்த செயல்? அன்னலம் பெருமானார் கண்டித்த ஒரு செயல் இல்லையா? எச்சரிக்கை விடுத்த செயல் இல்லையா? இப்படி செய்பவர்களை நபி அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்டிக்கிறார்கள். இவன் எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு போய்விடுகிறான், எப்படிப்பட்ட மட்டகரமான நிலையில் ஆகிவிடுகிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே இவன் எழுப்பப்படுகிற பொழுது இந்த சத்தியத்தை சொன்னவர்களுக்கு சமாதி வழிபாடை உண்டாக்கியவர்கள் இருக்கிறார்களே, இந்த பாவிகள், இந்த கயவர்கள் அல்லாஹ்விடத்தில் இழிவடைந்த மகா மோசமானவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்களே. ஏன்? இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய துரோகத்தின் உச்சகட்டமான துரோகம். அல்லாஹ் தன் திருமறையை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்ன ஷிர்க லழுலுமுன் அலீம், இணை கற்பித்தல் இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் சில மனுஷனுக்கு இருக்குது என்று நினைப்பது, படைத்தவனுக்கு இருக்கிற ஆற்றல் படைப்பினங்களுக்கு இருக்கிறது என்று நினைப்பது, அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்க வழிபாட்டை செத்து போனவர்களுக்கு செய்யறது. அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி அல்லாஹ்வை கடவுள் என்று நினைக்கிறோமோ அதே போன்று செய்யும் தொழிலை தெய்வம் நினைக்கிறதும், தாயை தெய்வம் நினைக்கிறதும், கணவனை தெய்வம் என்று நினைக்கிறதும், இப்படியான கடவுளோடு பலரையும் கடவுளாக நினைக்கக்கூடிய தன்மை, இத்தனையும் இணை வைப்பு. இந்த இணை வைப்பு கொள்கை என்பது இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம், அது மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். விடுவானா அல்லாஹ்? தனக்கு நிகராக இந்த மனிதனை படைத்து அவனை பக்குவப்படுத்தி அவனை பரிபாலித்து அவனுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் பேச்சு திறமையும் வழங்கி அவனை இந்த உலகத்திலே நடமாட வைத்த அந்த படைத்தவனுக்கு துரோகம் செய்கிற ஒரு துரோகியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒரு சாதாரணமான ஒரு நிலை, கணவனுக்கு துரோகம் செய்கிற ஒரு மனைவி, கணவன் ஒப்புக்கொள்வானா? சாத் பின் உபாதா என்கிற ஒரு நபித்தோழருக்கு முன்னிலையிலே சில பேச்சுவார்த்தை நடக்கிறது. என்ன பேச்சுவார்த்தை? ஒருவர் தன்னுடைய மனைவியை வேறு ஒருவனோடு இருப்பதாக கண்டால் நாலு சாட்சி எவ்வளவு ரோஷப்படுறாரு பாருங்க அப்படின்னு பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாஜபூனமின் ஹீரத்தி சாத், சாதுடைய ரோஷத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? லஅனா அகியர் மினுஹு, சாது பெரிய ரோஷக்காரர்னா அவரை விட நான் பெரிய ரோஷக்காரன். வல்லாஹு அகியர் மின்னி, நான் பெரிய ரோஷக்காரன் என்றால் அல்லாஹு என்னை விட பெரிய ரோஷக்காரன். அப்படிப்பட்ட உலக மகா ரோஷக்காரனாக இருக்கிற அந்த இறைவன் விடுவானா? தனக்கு நிகராக காது கேட்காதவனை, கையாளாகாதவனை, செத்து போனவனை, அடக்கம் செய்யப்பட்டவனை, என்னால் படைக்கப்பட்டவனை என்னுடைய அந்தஸ்தில் கொண்டு வந்து வைக்கிறானே, ஏத்துக்குவானா அல்ல? அதான் அவன் படைப்பினங்களிலேயே மட்டகரமாக எழுப்பப்படுகிறான். எவ்வளவு வாய்ப்பை கொடுக்கிறான்னு பாருங்க. அல்ல, நீ இணை வைக்காத, அது பெரிய துரோகம், உன்னை சிந்திக்க தூண்டுவதற்கு இவ்வளவு சான்ஸ் தர, செக் பண்ணி பார். அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்கிறான், இன்னல்லதீன ததுவுன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அட யாரை போய் நீ வழிபட்டு கொண்டிருக்கிறாயோ அவன் உன்னை போன்ற அடிமை. என்ன வசந்துட்டான் அவன்? நீ இறந்தவர்னு கையேந்திரிய, தர்கா வழிபா நடத்துறிய, கெஞ்சி கதறுகிறாயே, அந்த தர்காவுனுடைய அந்த படித்த கட்டுகளில் முத்தமிடுகிறாயே, அங்கே அறுத்து வழியிடுகிறாயே, அந்த வழிபாடு நடத்துகிறாயே, அவன் யார்? உன்னை போன்ற அடிமை.
சரி நீ வணங்குறீல ஃபதுஹும் கூப்பிடவன ஃபல் யஸ்தஜீபுலக்கும் இப்ப அவன் பதில் சொல்லணும் உனக்கு சிந்திச்சு பார் அல்லாஹ்வை விட்டு விட்டு நீ கண்டவர்களை வணங்குறிய அவனை நீ இப்ப கூப்பிடு பதில் சொல்லட்டும் வணங்கிட்டு போ அல்லாஹ் சொல்றதுங்க அல்லாஹ் என்ன சொல்றான் நீ வணங்குறது தப்பு இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் செத்துட்டான்ல எழுப்பு அவன் காது கொடுத்து கேட்டுட்டு எந்திரிச்சு வரட்டும் அப்படின்னா நீ வணங்க அவனை வருவானா அவனும் ஒன்ன மாதிரி தான் நீ செத்தா எப்படி பலன் இல்லையோ உயிர் உள்ளவனுக்கு எந்த தொடர்பு இல்லையோ அவன் செத்தால் அப்படித்தான் சிந்திக்க மாட்டாயா அல்லாஹ் கேட்கிறான் எந்த அளவுக்கு இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறான் அல்லாஹ் விட்டு விட்டு நீ மற்றவர்களை வணங்குகிறாயே வழிபடுகிறாயே இறந்தவர்கள்ட்ட கேட்கிறாயே அழகும் அர்ஜுனன் யம்சூன பிஹா நடக்கிற கால்கள் இருக்கிறதா செத்தவனுக்கு கால் கூட இருக்கும் அது நடக்குமா கூப்பிடு தர்கா தொப்பு தர்கா அவளே அழிச்சு வாங்க பல்லு பாலக்கூடுக்கு போயிட்டு வந்துருவோம் கூப்பிடு வருவாரா அம்லகும் ஐதி யுபுத்தி சுன பிகா பிடிக்கிற கை இருக்குதா நீ எதையாவது கொடுங்க லவக்குன்னு பிடிச்சிருவாரா அல்லது அவர்களுக்கு பார்க்கின்ற கண்கள் இருக்கிறதா அல்லது கேட்கின்ற காதுகள் இருக்கிறதா சவால் விட அல்ல நீ இதையெல்லாம் கொண்டு வந்து காட்டு அவனை கடவுள் நம்பிட்டு போ அப்படிங்கிற அல்ல இப்ப நம்ம உதாரணத்துக்கு என்ன செய்யறோம் சூனியம் சூனியம் மக்களை ஏமாத்தி தெரிஞ்சாங்களா இல்லையா சூனியம் வச்சிருவேன் கைகால் முடக்கிடுவேன் கண்ணை கூடாக்கிடுவேன் முடக்குவாதத்தை ஏற்படுத்திடுவேன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் பைத்தியக்காரன் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி சூனியக்காரர்களாக மக்களிடத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிற இந்த ஏமாற்று பேர்வழிகளை மக்கள் மன்றத்தில் நாம் பலவாறாக விழிப்புணர்வு படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இவங்க ஃப்ராடு பேர்வழிகள் நம்பாதீங்க இன்னென்ன காரணத்தினால் நம்பாதீங்க எவ்வளவோ சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய ஆற்றல் படைத்தவனுடைய ஆற்றல் படைப்பினது கிடையாதுன்னு சொல்லுவோம் மக்களுக்கு இருந்தாலும் ஒரு வகையான பயம் வரும் ஒருவேளை அவர் மந்திரிச்சிட்டா ஒருவேளை ஏதாவது நடந்துட்டா இப்படின்னு தானே இந்த வழிகட்டுக்கு போறாங்க அந்த மாதிரி நிலை கூட வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி தந்தான்ல நீ இறந்தவனை வணங்குறீல கூப்பிட அவன் எந்திரிச்சு வருவானா வர்றது கால் இருக்குதா நடக்கிற காலும் பிடிக்கிற கையும் கேட்கிற காதும் பேசுகிற வாயும் பார்க்கிற கண்ணும் இருக்குதான்னு கேட்கிற மாதிரி நாம என்ன கேட்டோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அகோரி மணிகண்டன் திருச்சி சுடுகாட்டுல இருந்து ஒருத்தன் வந்தான் அவன் என்ன சொன்னா சூனியம் கூடாது சூனியம் கூடாதுங்கிறீங்கள உங்களுக்கு நான் சூனியம் வச்சு உங்களை ரத்தம் கக்கி சாக வைப்பேண்டாம் பெரும்பாலும் இந்த வித்த காட்டுறவங்க ரத்தம் கக்கி சாக வைக்கிறத ஃபேமஸ் சொல்லுவாங்க அப்படி வந்தான் ஒருத்த அந்த நேரம் பார்த்து பிஜே அவர்கள் என்ன செஞ்சாங்க சூனியத்துக்கு எந்த ஆற்றலும் இல்ல இது நான் சொல்லல என் சொந்த ஒலா இப்படி உசாகிரூன் சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் சூனியக்காரன் எப்படி வந்தாலும் போட்டியில தோத்துருவான் இவ்வளவு வசனத்தையும் சொன்னதற்கு பிறகும் மக்களிடத்துல ஒரு சவால் விட்டார்கள் 50 லட்சம் ரூபா பரிசு எனக்கு எவனாவது சூனிய வச்சு என்னை அழிச்சு காட்டு பார்ப்போம் சூனியத்தின் மூலமா செஞ்சு காட்டு பார்ப்போம்னு சொல்லி ஒரு சவால் விட்டாங்க அகோரி மணிகண்டன் வந்தான் செஞ்சிருவேன் என்ன செஞ்சிருவேன் அதெல்லாம் செஞ்சு காட்டிடுவேன் என்னடா செய்வேன் அது வந்து ஒரு 3 40 நாள் 120 நாள்ல ரத்தங்கக்கி சாக வைப்பேன் மண்டை வெட்டிச்சு ரத்தங்கக்கி சாக வைப்பேன் கரெக்டா நடந்துரும் அப்படி கிழிச்சிருவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி அவனும் பண்றான் இரவு பகலாக முழிக்கிறான் ஒன்னும் பண்ண முடியல 120 நாள் கழிச்சு என்ன ஆகி போச்சு அது வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா மீண்டும் போயிட்டு வந்து பண்ணிக்கிட்டு வருவேன் இப்படின்னா அல்லாஹ் சொல்றான்ல தாலிபுவல் மத்துலு அல்லாஹ் விட்டு விட்டு மற்றவர்களை வணங்குறானே அவனும் பலவீனமா தான் இருக்கிறான் யாரை வணங்குகிறார்களோ அதுவும் பலவீனமா தான் இருக்கிறது இந்த அசத்தியவாதிகள் தங்கள் கொள்கையில பலவீனமாகத்தான் இருப்பார்கள் என்பதை சவால் மூலமாக நிரூபித்து காட்டுவது போல அல்லாஹ் அதற்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறான் நீ படைச்சவனை விட்டுட்டு படைப்பினத்தை வணங்குறியே செக் பண்ணி காட்டு கூப்பிட்டா வருமா பாரு ஏன் துரோகம் பண்ற ஏன் இறைவனுக்கு இணையாக மனுஷனை வணங்குற என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான் அதே போல இறைவன் அவர்களை பற்றி இறந்து போனவர்களை பற்றி அவர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பதை பற்றி சொல்கிறான் ஒமன் அலல்லு மிம்ம எதுவும் மின்தூனில்லாகி மல்லா எஸ்தீபு இலாயோமில் கியாமா கியாமத்து நாள் வரும் வரைக்கும் பதில் சொல்ல முடியாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களே அவர்களை விட மகா வழிகட்டவர்கள் யார் கேட்கிறான் நீங்க திருந்த மாட்டீங்க நீங்கள் இன்றல்ல நேற்றல்ல நாளை எல்லாம் அடுத்த வருடம் அல்ல கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அவரிடத்துல கதறினாலும் அவர்கள் எழுந்து வரமாட்டார்கள்
சரி மறுமையிலாவது இந்த அப்துல் கார் ஜிலானியோ இந்த காஜா கரீபோ அல்லது இன்ன பிற அவுளியாக்கள் நீங்க நம்புறீங்களே அவர்கள் எழுந்து வந்து அப்துல்லா இங்க வா அப்துல் கார் இங்க வா நீ துன்யாவுல உலகத்துல என்கிட்ட 100 வாட்டி கேட்ட 50 வாட்டி கேட்ட 5 வாட்டி கேட்ட உனக்காக நான் அல்லாஹ்ட்ட வாதாடுறேன்னு சொல்லுவாங்களா அல்லாஹ் சொல்கிறான் வஹுமான் துபாய் துவாயிஹிம் காஃபிலூன் அவர்கள் இவருடைய அத்தனை பிரார்த்தனைகளை விட்டு கவனமற்று இருப்பார்கள் அங்கே போய் என்ன அப்துல் காஜி நல்லா இருக்கலான்னு கேட்டா யார் தான் கேட்பார் அவரு ஏ இவன் கடவுளா நம்பி அவரை இவனே மகானா நம்பி அவரை இவனே இறைவனுக்கு நிகழாக நம்பி வழிபட்டதுக்கு அவர் என்ன பாவம் பண்ணாரு அவர் என்ன குற்றம் பண்ணாரு நீ ஏண்டா என்ன வணங்கன போடா அனுப்பி விட்டுருவாங்க கடைசியில இவனுடைய நிலை என்ன ஏமாற்றப்படுகிற நிலை நாளை மறுமையில ஏமாந்து வந்து நிக்காதுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான் அதே போல இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறான் இன் ததுவும் லா எஸ்தஜீபு துஆக்கும் நீங்கள் அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் இது படைத்தவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை செக் பண்ணீங்களா எந்த கபர்லயாவது அடங்கியவர்கிட்ட போய் கேட்டீங்களா தூங்கினவன்ட்ட கேட்டாலே பதில் வராதுங்களே தூங்கினவன்ட்ட நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கதான் ஓடோடி வந்த இந்த நேரம் பார்த்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறீங்க பரவாயில்ல என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே மறக்காம எனக்கு ஒரு 50 ரூபாய் எடுத்து கையில கொடுங்க இப்படி சொல்லுவானா இவனாவது லூசு பையல எந்திரிச்ச பிறகு பேசுறான் இப்படிமா அதான டிஸ்டர்ப் பண்ணாதேமா தூங்கினவன்ட்டையே நம்ம பேசக்கூடாதுன்னு தெரிகிற அறிவு செத்தவனுக்கு தெரியுமாங்க செத்தவன்கிட்ட பேசலாமா இறந்து போனவனை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகிறீர்களே அவர்கள் உங்களுடைய கோரிக்கை கேட்க மாட்டார்கள் ஓலவ் சமயம் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறான் அல்லாஹ் ஒருவேளை நீ இப்படியே நம்பிட்டு போற உன் துவாவை அவர் கேட்பார்னே வச்சுக்க அவர்கள் பதில் சொல்வார்களா அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனையை லா யஸ்மவு துவாக்கும் செவியேற்கவே மாட்டார்கள் வலவு சமயம் ஒருவேளை உன்னுடைய வாத பிரகாரம் காது கேட்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும் உனக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் நீ ஏன் போய் அவர்களை நம்புற நீ எதற்காக அவர்கள்ட்ட கேட்கிற நீ ஏன் இந்த பாவத்தை செய்கிறாய் என்று அல்லாஹ் இத்தனை அறிவுரைகளை சொல்கிறான் இவ்வளவு சொன்னதற்கு பிறகு இதற்காக தூதரை அனுப்பியதற்கு பிறகு அந்த தூதர் எந்தெந்த வகையிலெல்லாம் இணை வைப்பு இருக்கிறதோ அத்தனை இணை வைப்புகளையும் தகர்த்தெறிந்ததற்கு பிறகு ஒருத்தன் இணை வைப்பானையானால் அவன் நிலைமை என்னாகும் நாளை மறுமையில எழுப்பப்படுகிற பொழுது இந்த உலகத்தில் அவன் தொழுத தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜு ஏதாவது பயன் தருமா அவனுக்கு பலனாக அமையுமா எதுலையுமே புண்ணியம் இருக்காது ஏன் அல்லாஹ் சொல்கிறான் தனக்கு துரோகம் செய்த காரணத்தினால அதற்காக ரோஷப்பட்டிருக்கிற இறைவன் கோபப்பட்டிருக்கிற இறைவன் சொல்கிறான் அவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் அவர்கள் செய்த எல்லா நல்லாமல்களும் அழிந்து பாழாகி போய்விடும் நீங்க சொல்லுவீங்க நாளைக்கு வந்து தர்காவுக்கும் போன பள்ளிவாசலுக்கும் போன ரமலான்லயும் நோன்பு வச்சேன் 16 செய்துமார்கள் பேர்லயும் நோன்பு வச்சேன் ஜக்காத் அல்லாஹ் பேர்லயும் கொடுத்த அவுளியா பேர்லயும் கொடுத்த அல்லாஹ்வுக்காண்டி அறுத்து பழகிட்ட அவுளியா பேர்லயும் அறுத்து பழகிட்ட ஹஜ்ஜுக்கும் போன மதினா சியாரத்துங்கிற பேர்ல நபியையும் கடவுள்மார் நினைச்சு அங்க போய் மௌலுது ஓதுன இப்படி இணை வைத்திருந்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான் எவ்வளவு தொழுதிருந்தாலும் நோன்பு வைத்திருந்தாலும் ஜக்காத் கொடுத்திருந்தாலும் ஹஜ் செய்திருந்தாலும் இது வெண்ணெய் பாத்திரத்துல விழுந்த எலி மாதிரி இல்ல மேலாப்புல தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை யூஸ் பண்ணுங்கடான்னு பால்ல விழுந்த விஷம் மாதிரி மொத்தத்தையும் தீ கீழே தூக்கி கொட்டுடாங்கிற மாதிரி அவ்வளவு நன்மையும் பாழாகிவிடும் இதுல அல்லாஹ் யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்க மாட்டான் தனக்கு துரோகம் பண்ற துரோகி எவனா இருந்தாலும் சரி இறை தூதர்களையே அல்லாஹ் அனுப்புகிற பொழுது இந்த எச்சரிக்கையை சொல்லித்தான் அனுப்புகிறான் உலக்கது ஊகிய இலைக்க ஓ இலல்லதினமின் கபலிக்க முகமதே உனக்கும் இந்த செய்தியை சொல்கிறேன் உனக்கு முன்னால் வந்த தூதர்களுக்கும் இதைத்தான் சொல்லி இருக்கிறேன் என்ன தெரியுமா ஒலையின் அஷ்ரக்த நீ இணை வைத்தாலும் கூட முகம்மது ஆகிய என்னுடைய தூதராகிய என்னுடைய செய்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நபர் நீ இணை வைத்தாலும் கூட அமலுக்க உன்னுடைய அமல்கள்லாம் அழிந்து பாழாகிவிடும் ஒல தக்குணமினல் காசிரி நீயும் கஷ்டவாளிகளோடு விழ வேண்டியதுதான்
இந்த சூப்பர் பவர் ஒரு படைப்பாளனுக்கு கையாளாகாத கழிவட்டவைகளை கொண்டு வந்து இணைகற்பிக்க பார்க்கிறீர்களா? தகுதியற்றவைகளை, தனக்கே நன்மை தீமை செய்ய முடியாதவைகளை கொண்டு வந்து படைப்பு இனங்களை, என்னால் படைக்கப்பட்டவைகளை, எதையுமே படைக்காதவைகளை கொண்டு வந்து இணைதுணையாக்க பார்க்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தனை நன்மைகளையும் தூக்கி எறிகிறான். நாளை மறுமையில் இவன் எழுப்பப்பட்ட பிறகு எத்தனையோ பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். ஆனால் தனக்கு துரோகம் செய்து வந்திருக்கிறானே, இணை வைத்து வந்திருக்கிறானே, இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹலா யகுஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, தனக்கு இணையாக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வயகுஃபிரு மாதுன யஷா, அதை விட கீழ்நிலையில் உள்ள பாவங்களாக இருந்தாலும் கூட தான் விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டானோ, யுஷ்ரிக்கு பில்லாகி அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டவன், அவனுக்கு ஜன்னா, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அப்ப சொர்க்கமும் இல்லை. இவனுடைய சம்பாதித்த அத்தனை நற்கூலிகளுக்கான அவனுக்கு பிரதிபலனும் இல்லை, நற்காரியங்களுக்கான கூலியும் வழங்கப்படாமல். ஒவ்வொரு நாளிலும் நாம் ஓதுகிறோம், இய்யாக நஅபுது, இறைவா உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம், வேற யாரையும் வணங்கலன்னு சொல்கிறோம். ஆனால் இறந்தவரிடத்திலே கையேந்துகிறோம், இறந்தவரிடத்திலே போய் பிரார்த்தனை செய்கிறார்கள், பாவம் மன்னிப்பு தேடுகிறார்கள், நிவாரணம் வேண்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ்விடத்திலே இவர்கள் நயவஞ்சகத்தனம் செய்கிறார்கள் தெரியலையா? ஒய்யாக்கு நஸ்தாயின், உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுகிறோம் என்கிறார்கள். ஆனால் இறந்தவரிடத்திலே போய் கையேந்துகிறார்களா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு துரோக செயலை செய்வதை விட்டு முஸ்லிம் சமுதாயம் விலகி வர வேண்டும். நபி அவர்கள் 23 வருஷம் எத்தனையோ அறிவுரைகளை வழங்கினார்கள். ஆனால் மரணிக்கும் போதும் இந்த மக்களிடத்தில் விட்டு சென்ற முக்கியமான எச்சரிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள், இறந்து போனவர்களுடைய அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலமாக்கிறாதீங்க, இந்த கயமைத்தனத்தை கெட்ட செயலை இந்த யூதர்கள் ஊடுருவி செய்வார்கள், அவர்கள் அல்லாஹ் நாசமாக்கணும், நீங்க இதை செஞ்சிடாதீங்க என்று நபி அவர்கள் எவ்வளவு தெளிவாக எச்சரித்தார்கள். உண்மையிலேயே முஸ்லிம் சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை விடுங்க. இந்த கடைசி கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அடக்கத்தலத்தை வழிபாட்டுத்தலம் ஆக்காதீங்க, அந்த சொல்லுக்கு மரியாதை கொடுத்தீங்களா? யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். சரி, அல்லாஹ் இந்த அளவிற்கு இணை வைப்பிற்கு எதிராக பேசுகிறான், ஏகத்துவத்தை வலியுறுத்தி சொல்கிறான். நபிகள் பெருமானார் 23 வருடங்களையும் இப்படியே கடத்தி இருக்கிறார்கள், தன் இறுதி கட்டத்திலும் இதையே பேசி இருக்கிறார்கள். இதையும் தாண்டி நாங்க குரான் எங்களுக்கு புரியாது, ஹதீஸ் எங்களுக்கு விளங்காது, நல்லோர்கள் இமாம்கள் நேர்வழி பெற்றவர்கள் ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் வழி சரியான வழி, அவர்கள் சொன்னபடிதான் நடப்போம் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற மதுகபுவாதிகள், உண்மையிலேயே அந்த இமாம்கள் சொல்படி நீங்கள் நடப்பதாக இருந்தால், அந்த இமாம்கள் சொல் இஸ்லாத்தின் சொல் அல்ல, அந்த இமாம்களின் சொல்லுக்கும் இமாம்களின் சொல் என்ற பெயரால் நீங்கள் எழுதி வைத்திருக்கிற மதுகபு நூற்களுக்கும் அந்த இமாம்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு வாதத்திற்கு இமாம்கள் சொல்ற சொல்லை நாங்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம், நாங்களாம் அனஃபியத்து, இது நார்த்தார்காடு தானே, இந்த பக்கம் ஃபுல்லா என்ன, நாங்களாம் அனஃபியத், கடலோர பகுதி எல்லாம் ஷாஃபி, அப்ப ஷாஃபி மக்களும் அபு ஹனீஃபா இமாமை பின்பற்ற மக்களும் ஓரளவிற்கு அந்த மதுகபு சட்டத்தை படித்திருந்தாலாவது தர்கா வழிபாடு செய்வார்களா? ஏன் குரான்லயும் இல்ல ஹதீஸ்ல இல்ல, இந்த மதுகபு குப்பைகள் என்று சிலதை எழுதி வைத்திருக்கிறார்களே, குப்பைகளையும் சில மாணிக்க மாதிரி எழுதி வைத்திருக்கிறார்கள், அதுவும் இதற்கு எதிராக இருக்கிறது. எப்படி? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாக அல் முஹத்தப் என்கிற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள், அக்ரஹு அயோலம மஹ்லூக்குன், ஒரு படைப்பினத்தை ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துகிறார்கள். எப்படி? ஹத்தா யுஜால கபுருன் மஸ்ஜிதா, அவருடைய கபரை அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலமாக ஆக்குகிறார்களே, அந்த காரியத்தை நான் வெறுக்கின்றேன். யார் சொன்னதா எழுதிச்சிருக்கிறாங்க?
இமாம் ஷாஃபி சொன்னதை எழுதிச்சிருக்காங்க. அப்ப ஷாஃபி மதுபுக்காரங்க என்ன செய்யக்கூடாது, இறந்து போனவன் அடக்கம் செஞ்சா அந்த இடத்தை கண்ணியப்படுத்துங்கிற பேர்ல அதற்கு கட்டடத்தை உண்டாக்க கூடாது, அதில் வழிபாட்டு தலத்தை உண்டாக்க கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டாமா? அதே போல இமாம் ஷாஃபி அவர்கள் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார், உஹிப்பு அல்லா யுபுனா, எந்த ஒரு கபரும் கட்டப்படக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன், எந்த ஒரு கபரும் கட்டப்படக்கூடாது. வலாயு ஜஸ்ஸஸ், அது என்ன செய்யக்கூடாது, பூசப்படக்கூடாது. இன்னதாலிக்க, அப்படி செய்யப்படுகிற செயல், யுஷ்பிஹு ஸீனத்வல் கைலா, அது அலங்காரத்தை ஏற்படுத்திவிடும், ஆணவத்தை உண்டாக்கிவிடும். லைசல் மௌத்து, இந்த மரணம் இருக்கிறதே, மௌலியுன் வாஹிதுன் மின்ஹுமா, இது வந்து ஆணவத்தை பறைசாற்றுகிற இடம் இல்லை, அலங்காரத்தை எடுத்துரைக்கிற இடம் இல்லை, இறையச்சத்தை எடுத்துரைக்கிற இடம். செத்து போனவனை அடக்கம் பண்ற இடத்துல மறுமையை சிந்திக்கிறது விட்டுட்டு அதுக்கு கட்டடம் கட்டி அலங்காரம் பண்ணி சீரியல் செட்டு வைத்து நீங்கள் ஆணவத்தை காட்டுகிறீர்களா? இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றாரு, ஒளம் அற, இது எதுல, இமாம் ஷாஃபி அவர்கள் அல் உம்மு என்ற நூலை அவர் எழுதியதாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் எழுதிய உம்மு என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார், வலம் அபர் அர குபூர் அல் முஹாஜிரீன வல் அன்சார், இது போன்று பூசப்பட்டதாக கட்டி எழுப்பப்பட்டதாக எந்த அன்சாரி தோழர்களுடைய கபரையும் நான் பார்த்ததில்லை, எந்த முஹாஜிர்களுடைய அந்த மக்காவாசிகள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வந்தார்களே அந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய கபரையும் பார்த்ததில்லை. அதே நேரத்தில் ரஹயத்து மினல் உலாத்தி மை யஹூதி பூமி மக்கா மாயுபுனா அலைஹா, யாரெல்லாம் இந்த அடக்கத்தலத்தின் மீது கட்டடத்தை எழுப்புகிறார்களோ அதை கண்டிக்கும் விதமாக சில மன்னர்கள் அதை சுக்குநூறாக உடைத்தெறிந்தார்கள், அதை தரைமட்டமாக்கினார்கள், அதை நான் பார்த்திருக்கிறேன், அது சரியான செயலாக கருதுகிறேன். எனவே யாருடைய அடக்கத்தலத்தையும் கட்டிடமாக்கி விடாதீர்கள், பூசி விடாதீர்கள், இது இஸ்லாத்திற்கு எதிரானது, இது நபிகளார் சொல்லுக்கு முரணானது. அதுபோன்றுதான் சகாபாக்களுடைய அடக்கத்தலமும் பூசப்படவில்லை, கட்டப்படவில்லை என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லி தர்காவை தரைமட்டமாக்கணும்னு சொன்னார். இவரை விட இந்த ஏரியாலாம் சொல்லிடுவாங்க, நாங்களா ஷாஃபியில அனுப்பிண்டு, இவரை விட ஒரு படி மேல போய் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இந்த தர்கா வழிபாடுங்கிற பேர்ல வயிற்று பிளப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களே இந்த புரோகிதர்கள், இந்த போலி முல்லாக்கள், அவர்களுடைய பிழைப்புக்கு மண்ணள்ளி போடுகிற வகையில, அவர்களுக்கு சம்மட்டி அடி கொடுக்கிற வகையில இந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிராக இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்க. அவர் பேரால் எழுதிச்சிருக்கிறாங்க, வ யுக்ரஹு யுஸாத அல துராப் அல்லதி உஹ்ரிஜ மினல் கபர், ஒரு கபர்ல இருந்து எடுக்கப்பட்ட மண் இருக்குல்ல, ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக குழியை தோண்டுகிற பொழுது எந்த மண் எடுக்கப்படுகிறதோ அந்த மண்ணை மட்டும்தான் போட்டு புதைக்க வேண்டும், அதை விட கொஞ்சம் மண்ணை பக்கத்திலிருந்து எடுப்பார்களே ஆனால் அதுவே வெறுக்கத்தக்க செயல். ஏன் அப்படி எடுப்பது, பி மன்சிலத்தில் பினா, அதுவே கட்டிடத்தை உண்டாக்குறதுக்கு சமம். ஏன் பக்கத்தில் இருக்கிற மண் அள்ளி போடுற, குழிய தோன்ற அந்த குழியிலிருந்து கிடைச்ச மண்ணைத்தான் நீ கொட்டணும், அதுதான் அந்த குழிக்குரிய மண்ணு, அதை விட்டுட்டு கொஞ்சம் மேடாக்குறதுக்காக வேண்டி பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் மண்ணையாவது எடுத்த நீ கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறன்னு அர்த்தம். யார் சொல்றா, இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கண்டித்ததாக பஹ்ருராயிக் என்கிற மதுஹபு கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். நீ குரானைஸுக்கு அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றீங்க, மதுஹபுங்கிறீங்கல்ல, இந்த அபு ஹனீஃபா இமாமுடைய சொல்ல என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிராக அட கட்டட வேணாங்க, கைப்பிடி மண்ணு கூட அதிகமாக கூடாதுங்கிறாங்கன்னா இதை ஏற்று நடந்தீர்களா நீங்க? அதே மாதிரி பெரியார்கள் பெயரால், மகான்களின் பெயரால் ஏங்க இந்த மாதிரி தர்கா வழிபாடு நடத்துறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து வசீலா தேடுறோம், யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு என்று கேட்பதோட, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பொருட்டால் எங்களை மன்னித்து விடு, இப்படி கேட்டா என்ன ஆகும், அல்லாஹ் எங்களை பார்த்து மன்னிக்க மாட்டான், யார் அப்துல்லாவா, யாரு பொருட்டாப்பா, முகமது, ஓ முகமது பொருட்டாவா, சரிப்பா மன்னிச்சிட்டேன், இப்படி சொல்லுவாள்ல, அதுக்காக வெயிட் பண்றோம், இப்படி பேசுறாங்களே, இந்த வசீலா தேடுவது கூட இணைவைப்பான ஒரு காரியம் என்று நாங்க சொல்றோம், குரான் ஹதீஸ் அடிப்படையில் சொல்றோம், நாங்க சொல்றோம், நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காது இல்ல, உங்க இமாம் சொன்னதாக என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள், ஹிதாயா என்கிற மதுகபு நூல் எழுதி இருக்கிறார்கள், யுக்ரஹு அய்யகூல ரஜுலு ஃபி துஆயிஹி,
ஒரு மனிதன் தன்னுடைய பிரார்த்தனையின் பொழுது பி ஹக்கி ஃபுலான் இறைவா என்னை மன்னித்து விடு இன்னாரின் பொருட்டால் மன்னித்து விடு என்று சொல்வானேயானால் அவ் பி ஹக்கி அன்பியாயிக்க ஒரு ருசுலிக்க உன்னுடைய தூதர்களின் பொருட்டால் உன்னுடைய நபிமார்கள் பொருட்டால் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்பானேயானால் அது மிக வெறுக்கத்தக்க காரியமாகும் லி அன்னஹு ஏன் தெரியுமா லா ஹக்கலில் மஹ்லூகி படைப்பினங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அலல் ஹாலிக் படைத்தவனிடத்தில் அதிகாரம் படைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை நல்லடியார்களுக்கு அதிகாரம் இல்லை யாரை வைத்து வசீலா தேடுகிறீர்கள் உங்கள் நற்காரியங்களை வைத்து வசீலா தேடுங்கள் என்று இந்த ஹனபி இமாம் சொன்னதாக அபு ஹனீஃபா இமாம் சொன்னதாக ஹிதாயா என்ற நூலில் எழுதி வைத்திருக்கிறார்களே இதையாவது நீங்கள் மதித்தீர்களா மதுகபு மதுகபுங்கிறீங்களே அந்த மதுகபையாவது மதிக்கிறீர்களா அல்லது அவமதிக்கிறீர்களா அடுத்து பாருங்க நபிகள் பெருமானார் அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் யாவற்றையும் தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் நடந்தது நடப்பது நடக்க போவது எல்லாமே நபிகளாருடைய ஞான புலமையில் தெரியும் என்று நினைத்து நபிகளாரை அல்லாஹ்வுக்கு சமமாக நினைக்கிறார்களே அப்படி நினைத்து பள்ளிவாசலில் மௌலித் ஓதி கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ்வுக்கு நிகராக நபிகளாரை அழைத்து பிரார்த்திக்கிறார்களே ஓ அண்ணல் மசாஜிதில் இல்லாகி பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது அல்லாஹ்வுக்கென்று இருக்கிறது பலா ததுவுமா அல்லாஹி அகதா அங்கே அல்லாஹ்வை விடுத்து வேற யாரையும் வழிபடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் அதை மீறி நபிகள் பெருமானாரை யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று நபிகளாரை அல்லாஹ்வுக்கு சமமாக உயர்த்தி கொண்டிருக்கிறார்களே இது சரியான ஒரு செயலா இது இறை நிராகரிப்பான ஒரு செயல் என்பதை நாம் திருக்குரான் ஹதீசுகளிலிருந்து தெளிவுபடுத்துகிறோம் இதை நீங்கள் ஏற்பதில்லை எதிர்க்கிறீர்கள் உங்க இமாம்களின் பெயரால் எழுதப்பட்ட இந்த சட்டத்தை கேளுங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள் அல் பஹ்ரு ராயிக் என்கிற நூலில் எழுதியிருக்கிறார்கள் வயக்ஃபுரு லியத்திகாதிஹி அன்ன நபிய யஅலமுல் கைப் நபிகள் பெருமானார் மறைவான ஞானத்தை அறிவார் என்று யாராவது நம்புவானையானால் அப்பொழுது அவன் காஃபிராகி விட்டான் சொல்றது யாரு அபு ஹனீஃபா இமாம் சொன்னதாக இருக்கிறது அப்ப எங்கிருந்து வந்தது இந்த தர்கா வழிபாடை தரைமட்டமாக்குவதற்கு எல்லா இறை தூதர்களும் வந்தார்கள் சமாதி வழிபாட்டை சமாதியிலே தள்ளுவதற்கு அத்தனை இறை தூதர்களும் வந்தார்கள் இறைவனும் இதை எதிர்த்தான் இறை தூதரும் எதிர்த்தார்கள் இஸ்லாத்தில் இல்லை சகாபாக்கள் காலத்தில் இல்லை இந்த கண்ணியமிக்க இமாம்கள் என்று சொல்கிறீர்களே இவர்களும் எதிர்க்கிறார்கள் என்றால் இது எங்கிருந்து உள்ளே புகுந்தது ஷியாக்கள் இஸ்லாத்தை துண்டாடுகிற முஸ்லிம்களை துண்டாடுகிற இஸ்லாத்திற்கு எதிராக யூதர்களால் களம் இறக்கி விடப்பட்டிருக்கிற அழியை கடவுளாகவும் தூதராகவும் வர்ணித்துக் கொண்டிருக்கிற அந்த ஷியாக்கள் என்ற வழிகேடர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கைதான் இந்த தர்கா வழிபாடு அவர்களுடைய புத்தகங்களில் ஷியாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் எப்படி அன்னல் ஹஜ்ஜ இலா குபூரில் ஐம்மத்தி அஹம்முன் இன்தஹும் மினல் ஹஜ்ஜி இலல் காபத்தில் முஷர்ரஃபா ஒரு மனிதன் பெரிய பெரிய கண்ணியமிக்க இமாம்களுடைய அடக்கஸ்தலத்திற்கு சென்று யாத்திரை செய்வது மிகச்சிறந்த காரியம் எதைவிட சிறந்தது புனிதம்பிக்க காபத்துல்லாவிற்கு சென்று ஹஜ் செய்கிறானே அதைவிட சிறந்த காரியம் எழுதி வச்சியாக்கள் அந்த பச்சை ஷியாக்களுடைய வழிகட்ட கொள்கை இந்த மதுகபாதிகள்கிட்ட இந்த முஸ்லிம்களிடத்துல ஊடுருவி கொண்டிருக்கிறது ஷியாக்கள் வேற நிலை இருக்கிறாங்க அன்ன சியாரத்த குபூரின் அர்லிகத்தில் ஐம்மத்தி லவுலியாயி இறை நேசர்கள் என்ற பெயரால் இமாம்கள் என்ற பெயரால் அவர்களுடைய அடக்கத்தலங்கள் சன்னிதானங்களை சென்று சந்திப்பது ஃபரீலத்துன் மின் ஃபராயிலி நல் ஃபராயில் இஸ்லாத்தின் பல்வேறு கட்டாய கடமைகளில் இது மிகவும் கட்டாயமான கடமை வயக்ஃபுரு தாரிக்குகா யாராவது தர்காவுக்கு போறதை நிப்பாட்டிட்டான்னா காபீர் ஆயிடுவான் யார் கொள்க ஷியாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த ஷியாக்களுடைய இந்த கொள்கையில ஒண்ணு அன்ன ஐம்மத்தகும் ஹுமுல் வாசித்தத்து பைனல்லாஹி வ பைன கல்கிஹி இமாம்கள் இருக்கிறார்களே நல்லடியார்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் அல்லாவிற்கும் மனித குலத்திற்கும் இடைத்தரகர்கள் நீங்கள் அல்லாவிடத்தில் நேரடியாக அணுக முடியாது நேரடியாக பேசி ஜெயிக்க முடியாது இடைத்தரகர்கள் வேண்டும் என்று இந்த தர்கா வழிபாட்டுக்காரர்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் இவர்கள் யார் இஸ்லாத்தை கொன்றளிப்பது முஸ்லிம்களை கொன்றளிப்பதற்கு ஊடுருவி இருக்கிற ஷியா வெறியர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே போல அந்த ஷியாக்களுடைய கொள்கையில ஒன்னு அன்னமன் சார கபர் அல் ஹுசைன் யார்
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடக்கத்தலத்துக்கு சென்று வருகிறாரோ, கமன் சார் அல்லாஹு ஃபி அர்ஷிஹி, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அல்லாஹ்வை தனது அரசியல் கண்டதற்கு சமம். இப்படி கொண்டு வச்சுட்டாங்க. இதிலிருந்து உண்டான கொள்கை தான், நீ காஜா கரீபே நவாஸ் அஜ்மீர் தர்காவுக்கு ஒரு தடவை போனா ஹஜ்ஜுக்கு போன சமநிலை வச்சிருக்கான். வருதா இல்லையா? லால் கலந்தர் பாஷா என்கிற பெயர்ல வங்களாதேசத்துல ஒரு தர்கா, பாகிஸ்தான்ல ஒரு தர்கா, அங்க போ இங்க போயெல்லாம் ஹஜ்ஜுக்கு சமங்கிறான். அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி எடுத்து கொடுத்து ஜம்சம் தண்ணிங்கிறான், அதை சுற்றி வந்து விட்டு தவாஃப் முடிஞ்சிருச்சுங்கிறான், அங்கே மொட்டை எடுத்து விட்டு உம்ராவு முடிச்சுட்டேங்கிறான். இது யாருடைய கொள்கை? ஷியாக்களுடைய வழிகட்ட கொள்கை உள்ளே புகுந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹுவர்களை வழிகாட்டி என்றும் தூதர் என்றும் கடவுள் என்றும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற, கற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த வழிகட்ட ஷியாக்கள் இப்படியெல்லாம் கொள்கையை வடித்து அந்த கொள்கையை இன்றைக்கு தர்கா வழிபாட்டுக்காரர்களாக பின்பற்றி வருகிறார்களே, இவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது, இவர்கள் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அன்ன துராப வத்தீன கபரில் ஹுசைன், இந்த ஹுசைன் அலிகளாருடைய அடக்கத்தலத்தில் இருக்கிற மண் இருக்கிறதே, நபிகளாருடைய பேரப்பிள்ளையினுடைய மண், அந்த அடக்கத்தலத்தினுடைய மண் என்பது மிகவும் சிறந்தது. ஷிஃபாவுன் மின் குல்லி தாயின், எல்லா நோய்க்கும் அதான் மருந்து அப்படின்ட்டான். இதிலிருந்து காப்பி அடிச்சுதான் ஹுசைன் அலிகளாருடைய அடக்கத்தலத்தின் மண், ஹசன் அலிகளாருடைய அடக்கத்தலத்தின் மண், அலி அலிகளாருடைய அடக்கத்தலத்தின் மண், பாத்திமாவின் கபரின் மண், நபிகளாரின் அடக்கத்தலத்தின் மண், நபிகளாருடைய முடி பால்கே ரசூல் அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தோம். முடிய பார்த்தீர்களா? நபிகளாருடைய முடி, நபிகளாருடைய கபருக்கு மேல இருக்கிற தூசி, குப்பை, மண், கல்லு, மட்டை, கட்டை, அதை கொண்டு வந்து தண்ணியில கரைச்சு குடிச்சுக்கிட்டு போங்கடான்னு கொடுக்கறானே, அவ்வளவு பேரும் இந்த ஷியாக்கள், இந்த ஷியா வழிகேடர்களால் எப்படி உள்ளே பூந்துருச்சுன்னு பாருங்க. எந்த அளவுக்குன்னா, நம்ம சமுதாயத்தில் இப்போ ஒளிந்திருக்கலாம், பூரியா ஃபாத்தியாண்டு இந்த உருது மக்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்கும், இந்த பூரியா ஃபாத்தியா இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கும். இது யார் பேரில் செய்வாங்க? ஜாஃபர் முகமது சாதிக்கு பேரில் செய்வாங்க. யார் இந்த ஜாஃபர் முகமது சாதிக்கு? இமாம்கள் ஷியாக்களுடைய 12 பிரசித்தி பெற்ற இமாம்கள்ல அலி ஒருத்தர், ஹசன் ஒருத்தர், ஹுசைன் ஒருத்தர், ஜாஃபர் முகமது சாதிக்கு ஒருத்தர். அவர் அந்த ஷியாக்கள் யாரை தலைமை பீடமாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பெயரால் ஒருத்த மௌலுது ஓதுறான்னா அவன் ஷியாவா தானே இருக்க முடியும். அந்த ஷியாக்கள் இங்கே ஊடுருவி இந்த தர்கா வழிபாட உள்ளே திணித்து விட்டு ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் அடிச்சு விட காலி பண்ணிட்டானா இல்லையா? எந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறார்கள், ஒரு மௌலுது ஓதுகிறார்கள். மௌலுது ஓதுனீங்க நிறைய நன்மை கிடைக்கும், குரான் ஓதுனீங்க நிறைய நன்மை கிடைக்காது. எனவே குரான் ஓதுறதுக்கு பதிலா மௌலுது ஓதுங்கிறான். எப்படி திணித்து விட்டார்கள்? குரானை அவமதித்து, ஹதீஸை அவமதித்து, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை சீர்குலைத்து சின்னா பின்னமாக்கிய இந்த ஷியாக்களின் ஊடுருவலாக இந்த இணை வைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் நினைக்கலாம், ஓஹோ ஷியாக்கள் கொள்கை இப்படியெல்லாம் இருக்குதோ, அப்ப அலிரலியலானவர்கள் இப்படித்தான் உண்டாக்குனாரோ, அலிரலியலானவர்கள் இப்படி கபர் வழிபாட மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அப்படின்னு நினைக்கலாம். அலியும் அதற்கு பொறுப்பில்லை, அலி அவர்களும் அதை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஏன்? அலிரலியல்லானவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அபுல் ஹையாஜ் என்ற ஒரு தாபியின் சொல்கிறார், அலிரல்லா காலத்தில் வாழ்ந்தவர் சொல்கிறார், மக்களிடத்திலே சொல்கிறார், அலி அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், அபுல் ஹையாஜே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எதற்காக அனுப்பினார்களோ அதற்காக உன்னை நான் அனுப்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னை எதற்காக அனுப்பினார் தெரியுமா? போய் தேடிப்பார், உன் கட்டுப்பாட்டின் பகுதியில் இறைவனுக்கு நிகராக எந்த இணை வைப்பும் இருக்கக்கூடாது, அந்த சாயலே இருக்கக்கூடாது, உயர்த்தப்பட்ட கபர்கள் இருக்குமானால் கபுரம் முஷ்ரிபன் இல்லா செவ்வை தகு, உயர்த்தப்பட்ட கபர்களை தரைமட்டமாக்காமல் விடாதே என்று நபி அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். அந்த பணியை நான் செய்தேன். அபுல் ஹையாஜே, அதே பணிக்கு உன்னை அனுப்புகிறேன், நீயும் செய் என்றார். இதுதான் அலியுடைய கொள்கை. அலியுடைய கொள்கை இன்றைக்கு சியாக்கள் ஒரு கொள்கை வடித்திருக்கிறார்களே, தர்கா வழிபாடு கபர் வழிபாடு, அது அல்ல. அலி அலியல்லாஹுடைய கொள்கை கபரை உடைக்கின்ற கொள்கை. உயர்த்தப்பட்ட கட்டப்பட்ட தர்கா வழிபாடாக நடத்தப்படுகிற கபர்களை சுக்குநூறாக்குகிற கொள்கை. ஆனால் இப்படிப்பட்ட சியாக்கள் அலி பெயரால் உன்னை உண்டாக்கினார்களே, அது எப்படி வந்தது? இவை அனைத்தும் யூதனுடைய கொள்கை. அவன் சியாக்களின் பெயரால் உள்ளே ஊடுருவினான், பிறகு
மக்களிடத்திலே சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற சன்னி முஸ்லீம் என்று சொல்லுகிற அந்த மக்களிடத்திலே ஊடுருவி விட்டான். இன்றைக்கு இந்த யூத கைகூலிகளாக யூதர்களுடைய வழித்தோன்றல்களாக இன்றைக்கு யூதர்களுடைய சேட்டைகளை எல்லாம் செய்கிற முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக இந்த போலி முல்லாக்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். இதை எதிர்த்துத்தான் அன்றைக்கு இறுதி எச்சரிக்கையாக நபி அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். அந்த இறுதி கட்டத்திலும் அந்த யூதர்களுடைய அந்த பயங்கரமான செயலை எச்சரித்தார்கள். லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நசாரா, யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ் அழிவை ஏற்படுத்துவானாக. ஏ அவன்தான் இத்தனை உண்டாக்குவான். தூதருக்கு கபரை உண்டாக்கணும், அதை கட்டி எழுப்புவனும், அதை வழிபாடு நடத்த சொல்றவனும், அந்த கலாச்சாரத்தை உள்ள ஊடுருவன செய்யணும் இவன் தான். இந்த மகா வழிகட்டவன் அல்லாஹ்விடத்திலே மோசமான ஒரு நிலையில் எழுப்பப்படுவான், மோசமான படைப்பினமாக இருப்பான். எனவே என்னுடைய அடக்கத்தலத்தை நீங்கள் வழிபாட்டு தலங்களாக பெருநாள் கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார்களே, அந்த இறுதி எச்சரிக்கைக்கு கட்டுப்படக்கூடிய உண்மை முஸ்லீம்களாக நாம் இருப்போமையானால் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு பயந்து, அல்லாஹ் விடுத்த அறிவுரைக்கு பயந்து, அல்லாஹ் விடுத்த எச்சரிக்கைக்கு பயந்து ஏகத்துவவாதிகளாக வாழுகிற கட்டத்தில் நம்முடைய சொல்லால் நம்முடைய செயலால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் இணை வைப்பின் சாயல் கூட வந்துவிடக் கூடாது. இறை தூதர்கள், அதற்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்கள், அதற்கு பிறகு வாழ்ந்த இமாம்கள், இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன நல்ல மனிதர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் நம்மை போன்ற ஒரு அடிமைகள் தான். அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள், மறுமையில் எழுப்பப்படுவார்கள். அத்தனை பேருக்கும் சமமான விசாரணை, அத்தனை பேரும் இறைவனிடத்திலே விசாரிக்கப்பட்டு பிறகு சொர்க்கத்திற்கு நுழைவார்கள், பாவிகள் நரகத்தில் நுழைவார்கள், அவ்வளவும் சமம் என்பதில் நாம் தெளிவாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இணை வைப்பின் சாயல் வராது. ஒருவேளை ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த இணை வைக்கிற பாவத்தை செஞ்சோம், மத்த தவறுகள் கூட தொழுகையை விட்டிருந்தாலோ நோன்புகளை விட்டிருந்தாலோ சில வணக்க வழிபாடுகளில் குறை இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்கு வைத்தால் அவருக்கு நிரந்தர நரகம் தான். ஏன் நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்ன ஒரு செய்திய கடைசியா சொல்லிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் எல்லாம் அந்த ஏகத்துவவாதிகள் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள், இணை வைப்பாளர்கள் நரகத்திலே விழுவார்கள், நயவஞ்சகர்கள் நரகத்திலே விழுவார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் நரகத்திலே விழுவார்கள், ஏகத்துவவாதிகளில் நற்காரியத்தில் குறைந்தவர்கள், சில பாவங்களை செய்தவர்கள் குறைந்த காலத்தில் நரகத்தில் இருப்பார்கள். ஆனால் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பொழுது அல்லாஹ் சொர்க்கவாசிகளை கேட்பான், சொர்க்கவாசிகளே சொர்க்கத்தில் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் போதுமானதாக இருந்ததா அல்லது வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், இறைவா நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்றி எங்களை சொர்க்கத்தில் நுழைவித்திருக்கிறாயே, இதை விட வேற என்ன வேணும் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு சான்ஸ் கொடுப்பான், நீங்க யாராவது யாருக்காவது பரிந்துரை செய்யணும் நினைக்கிறீங்களா சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ் சில மனிதர்களை இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்தோம், இஹ்வானுனா அந்த சகோதரர்கள், கானூ யுஸல்லூன மானா எங்களோடு
நீங்க ஃபர்லான தொழுகை இருக்கா கூட்டிட்டு வந்துருங்க, இல்ல அதுல கொஞ்சம் குறை வச்சிருக்கானா விட்டுற வேண்டாம், சுன்னத்தான தொழுகை கொஞ்சம் தொழுதிருப்பானா அதை வச்சு ஈடு கட்டி கூட்டிட்டு வந்துருங்க, நோன்பு பாருங்க சக்காத்தா பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்தில் இருக்கிற சில தௌஹீத்வாதிகள், ஒரு சில தௌஹீத்வாதிகள் நரகத்திலே, ஏராளமான தௌஹீத்வாதிகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அல்லாஹ்வின் சொல் பேச்சை கேட்டு நடந்தவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்தது போக ஒரு சில தௌஹீத்வாதிகள் நரகத்திலே.